தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் அறுபது பேர் பயணம் செய்த இந்தோனேசியாவின் பயணிகள் விமானமானது கடலின் மேல் பறக்கும் பொழுது மாயமாகி உள்ளதால் பதற்றம் ஏற்பட்டு உள்ளது இந்தோனேசியாவின் தலைநகர் ஜஹார்டாவில் இருந்து அந்நாட்டின் பொண்டியாக் நகர் விமான நிலையத்திற்கு எஸ் ஜே ஒன் எயிட் டூ என்ற பெயருடைய போயிங் செவன் த்ரீ செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற விமானமானது பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணி அளவில் தன்னுடைய பயணத்தினை தொடங்கியது இந்த விமானம் தன்னுடைய பயணத்தினை தொடங்கி வானில் சுமார் பத்தாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருந்தது அப்பொழுது தரைதளத்துடன் இருந்து வந்த சிக்னல் தொடர்பானது துண்டானது இதனை விமான கட்டுப்பாட்டு அறையில் இருந்து பல முறை அந்த விமானத்தினை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் இருப்பினும் எவ்வித பயனும் ஏற்படவே இல்லை அந்த விமானமானது இந்தோனேஷியாவின் ஜகார்டா வளைகுடாவிற்கு மேல் பறக்கும் பொழுது மாயமானது இந்த விமானமானது கடலுக்குள் விழுந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்து உள்ளது தற்பொழுது கிடைத்து உள்ள தகவலின்படி அந்த விமானத்தில் ஆறு குழந்தைகள் விமான ஊழியர்கள் உட்பட மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர் பயணம் செய்ததாக தகவல்கள் கிடைத்து உள்ளன தொலைந்து போன விமானத்தினை தேடும் பணியானது விடப்பட்டு உள்ளது இந்த செய்தி தற்பொழுது உலகம் முழுவதையும் ஆழ்த்தி உள்ளது இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி